அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலம்தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் பற்றியும் உடல்நல பிரச்சனைகள் பற்றியும் அதுக்குண்டான தீர்வுகள் குறித்தும் விளக்கம் கொடுக்கறதுக்காக சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் முதியவர்கள் சந்திக்கக்கூடிய ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம். பசியின்மை, விழுங்குவதில் சிரமம், வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு, இரத்தப்போக்கு, கேன்சர், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு இருக்கு, விளக்கம் கொடுக்கறதுக்காகவும் நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் அனுபவம் வாய்ந்த பிரபல ஜீரண மண்டல மருத்துவ நிபுணர் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், உங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு இந்த குடலிகள் சார்ந்த பிரச்சனைகள் ஃபீல்டில். முதியவர்கள் கிட்ட நீங்க ரொம்ப சரளமாக, ரொம்ப காமனாக பார்க்குற இந்த குடலிகள் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன? முதியோருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து அடிக்கிட்டே போகலாங்க மேடம். சாதாரணமாக பசி இல்லைன்னு ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் அத்தனை பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படலாம். ஸோ முதியவர்களை பராமரிப்பது, அவர்களுடைய நோய்களை கண்டறிவது அப்படிங்கிறதுக்கே கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணணும். ஏன்னா நிறைய பாலிஃபார்மசி இருக்கும். இப்போ உதாரணமாக முதியவர்கள் பார்த்தீங்கன்னா யூனோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், இதே டாக்டர்கிட்ட போய் எதாவது மருந்து வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, அப்புறம் மூச்சு திணறல் இருந்தால் பல்மனாலஜிஸ்ட்டு போவாங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நெஃப்ரோலஜிஸ்ட்டு போவாங்க, அடுத்து எங்களை மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட மருத்துவர் நிபுணர்கள்ட்ட வயிறு ப்ராப்ளம், அசிடிட்டி, கேஸ் அப்படின்னு வருவாங்க, அதுக்கு நாங்கள் தான் மருந்து எழுதி கொடுத்துப்போம், மூட்டு வலி இருக்கும், ஆர்த்தோபீடியன் எழுதி கொடுத்துருப்பார், இது மாதிரி பல மருந்துகளை உட்கொள்ளுகின்ற ஒரு நிலைமையில் இருப்பார்கள், பாலிஃபார்மசின்னு சொல்லுவோம். அப்போது அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து எதனால் ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு ஃபஸ்ட்டு கஷ்டம். ஸோ ஒரு ஜீரியாட்ரிக் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ். ஸோ அதில் அதுவே எங்கள் துறை வந்து வாயிலேருந்து ஆரம்பித்து மலக்குடல் வரைக்கும் ஒரு 9 மீட்டர் செரிமான பாதை, அது கூட ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு கல்லீரல், அப்புறம் ஒரு கணையம், ஒரு பித்தப்பை, இப்படி இது அதாவது மனித உடம்பிலேயே எல்லா இயக்க துறைகளையும் பார்த்தீர்கன்னா எங்கள் துறை தான் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் அண்ட் த பிக்கெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு துறையில் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முதியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர், எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது, பசிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா வயதாக ஆக அவங்களோட எந்த மனிதருடைய மெட்டபாலிசமும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். பட் இந்த பசியின்மைங்கிறது நிறைய முதியவர்கள் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லுவாங்க டாக்டர். ஒரு நாள் ஒரு இளைஞர் அவங்க அப்போ தாத்தாவை கூப்பிட்டு வந்தார். தாத்தாவுக்கு பசிக்கிறதே இல்லைங்க, 6 மாசமாக ரொம்ப சோகமாக இருக்கார் அப்படின்னு. அவர் பார்த்தா, ஆளை பார்த்தா ஒன்றும் இழைச்சி போன மாதிரி தெரியல. நான் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன், இவரை பார்த்தா நல்லா தானே இருக்கார் அப்படின்னு மனசுக்குள்ளே. அப்புறம் மெதுவாக அவரை வந்து எல்லாம் பேசி எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் எக்ஸாமின் பண்ணி அவர் நல்லா ஹி வாஸ் வெல் பில்ட் ஃபார் ஹிஸ் ஏஜ். அப்புறம் வந்து அந்த பேரனை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசினா அப்புறம் சொல்கிறார் மெதுவாக, வீட்டில் சமையல் நல்லாவே இல்லை, நான் போய் ஹோட்டலில் அப்பப்போ சாப்பிட்டு வந்துடுறேன், வீட்டில் வந்து பசி இல்லை, பசி இல்லைன்னா அப்புறம் பசி எப்படி இருக்கும்? ஸோ நம்ம ஹோட்டலில் வெட்டிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பசி எடுக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் சில சமயம் வரலாம். ஆனால் உண்மையாகவே ஒருத்தருக்கு பசி இல்லைன்னா உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், உடல்லையோ குடல்ல. ஸோ இறைப்பை குடல் இதான் மெயினாக. ஸோ இது ஒழுங்காக இயங்கலைன்னா பசி எடுக்காது. அதே மாதிரி கல்லீரலில் நீர் கோத்திருந்தாலும் பசி எடுக்காது. ஸோ பசியின்மை காரணம் என்ன அப்படிங்கிறது ஒழுங்காக கண்டுபிடிக்கணும். இப்போ சாதாரணமாக சிம்பிள் விஷயங்கள், இப்போ வந்து வயிற்றில் வந்து இந்த குடிநீர்லேருந்து வர ஒரு கிருமி இருக்குது, ஹெலிகோபாக்டர் பைலோரைன்னு, அது வந்து இறைப்பையை வந்து காலனைஸ் பண்ணிக்கும். ஸோ அது வந்தால் 30 ஆண்டு காலம் உள்ளே உட்காந்துக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும், இல்லாட்டா இட் வில் ப்ரொடியூஸ் எ கேஸ்ட்ரைட்டஸ், வயிறு தேய்மானமாயிட்டே இருக்கும், அதில் வந்து சுரப்பிகள் சரியாக சுரக்காது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் குறைவாக சுரக்கும், அது ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ பசி எடுக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க காற்று நிறைய முழுங்கினா கூட பசி எடுக்காது. இப்போது லூஸ் ஃபிட்டிங் டென்ச்சர்ஸ் இல்லைனா அவங்களுக்கு வந்து ஏதாவது கோல்டு ஹீல்டு அலர்ஜி, ரன்னிங் நோஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சிறு குடலில் வந்து அந்த இயக்க அலைகள் கம்மியாக இருந்தாலோ, இல்லை செரிமானம் சரியில்லைனாலோ, பெருங்குடல் இயக்க அலைகள் சரியில்லைன்னா, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எழுந்த உடனே மோஷன் போகணும், அந்த மோஷன் போகலனாலே அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, அப்போது பசி எடுக்காது அவங்களுக்கு, மனசுனாலே பசி எடுக்காது. ஸோ எல்லாத்த கூட கொடுமை வந்து மனது. அந்த மனது வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக அமைதியாக இருந்தால் தான் இந்த பசிங்கிற உணர்வு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ முதுமை காலத்தில் வந்து அதிகமாக நடக்க மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் பசி கம்மியாக தான் எடுக்கும். ஸோ ஜென்ரலாகவே வயதாக ஆக பசி கொஞ்சம் குறையும்.
அதுலேயும் முதியவர்களுக்கு பல காரணங்களாக அவர்கள் சாப்பிடுகின்ற சில மாத்திரைகளால் கூட பசி குறையலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் உருவாகலாம். ஸோ அதனால் அந்த பழக்க வழக்கங்கள், நிறைய பேர் புகழ போடுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இறைப்பை டேமேஜ் ஆகும், அப்போது பசி எடுக்காது. ஸோ பசியின்மைங்கிறது பல காரணங்களால் வரலாம் முதியவர்களுக்கு. அது நாம் நல்லா ஒழுங்காக ஹிஸ்ட்ரி கேட்டு அவங்கள எக்ஸாமின் பண்ணி தேவையான சில பரிசோதனைகள்லாம் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணமாக இப்போ பசி, ஃபஸ்ட்டு பசி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஒரு எக்ஸ்ரே, செஸ்ட்டு, டிபி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை எங்கேயா கேன்சர் இருக்கா, ஸோ அதெல்லாம் தான் மெயினாக பார்க்கணும். ஸோ சிடி ஸ்கேன் ஆஃப் அப்டமன், சிடி ஸ்கேன் செஸ்ட்டு, அப்புறம் எண்டோஸ்கோப். எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தா அவன் இறைப்பையோட இது வந்து எப்படி இருக்குது, ஹெல்த்து தெரியும். அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து கேஸ்ட்ரிக் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு பிளட் டெஸ்ட்டே இருக்குது, அதில் பார்த்தாலே இறைப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கா தெரியும். அடுத்து ஹார்ட் பம்பிங் சரியில்லைன்னு வைங்க, இப்போ வந்து தண்ணி தொட்டியில் இப்போ கீழே தண்ணி வருது, கார்பரேஷன் தண்ணி மேலே பம்ப் பண்ணி மேலே அனுப்புகிறீங்க தொட்டிக்கு, இப்போ அந்த இது வந்து பம்ப் ரிப்பேர்னு வச்சுங்க, ஸோ தொட்டி பூரா ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகும், அது மாதிரி தான் ஆகும். இப்போ ஹார்ட் பம்ப் பண்ணால் தான் இறைப்பை குடலில் இருக்கிற எல்லா பிளட்டுமே லிவரில் போய், லிவர்லேருந்து ஹார்ட்டுக்கு போய் வெளியே வரணும். அப்போ அந்த பம்ப்பு சரியாக ஒர்க் பண்ணலன்னா நீர்த்தேக்கம் இருக்கும், அப்போ லிவரில் வந்து நீர்த்தேக்கம் இருந்தாலும் பசி எடுக்காது. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தாலே பசி எடுக்காது, கிட்னி டிசீஸ் இருந்தால் பசி எடுக்காது, அது மாதிரி அடுக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு பேஷண்ட் முதியோருக்கு பசி இல்லைன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டுக்கணும், எதனால பசி இல்லை அதை கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிடலாம். டாக்டர், பசியின்மை அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம், அதுக்கு பின்னாடி எத்தனை காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்காங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. என்னுடைய பேசும்போது சொன்னீங்க டாக்டர், இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கூட, இந்த வாயு தொல்லை நிறைய முதியவர்களுக்கு ஏற்படுது, இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா டாக்டர்? இப்போது நல்லவேளை கேஸ்ட்ரபிள் பற்றி கேட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜினா நிறைய பேர் கேஸ் நினச்சிக்கிறாங்க. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எங்கள் கேஸ் சிலிண்டர் தீந்துருச்சு சப்ளை பண்ணுவீங்களான்னு கேட்குறான் ஒருத்தன். ஐயோ, இது அந்த கேஸ் இல்லைங்க, இது கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜினா கேஸ்ட்ரோனா ஸ்டமக், என்ட்ரஸ்னா குடல், இது கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜினா இறைப்பை குடல் சார்ந்த துறை அப்படிங்கிறது தான் அதனோட பேருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கேஸுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயந்தான். இப்போ நம்ம வந்து காற்று நிறைய முழுங்குறோம்னு வைங்க, அதே வந்து வயிற்றில் போய் கேஸாக ஃபார்ம் ஆகும். அதை வந்து நிறைய பேர் வந்து விழுங்கி அதுக்கப்புறம் ஏப்பத்தை விட்டுட்ருப்பாங்க. அவங்க வந்து தேர் சிம்பத்தி சீக்கர்ஸ், ஏ கால்டு சூப்ரா கேஸ்ட்ரிக் பெல்ச்சர்ஸ்னு பேர். அதாவது ஒரு அனுதாபம் வேணுங்கிறதுக்காகவே உள்ளேயே நாம் காற்று அப்படி உள்ளே இழுத்து அப்புறம் வெளியே விடுவாங்க, அந்த மாதிரி சில சமயம் இருக்கும். அவங்கள வந்து இப்போ மனோதத்துவ ரீதியாக அணுகணும். பட் ஜென்ரலாக இப்போ கேஸுங்கிறது வந்து ஏன் உருவாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம இப்போ பேசிகிட்டே இருக்கிறவங்க, எங்களை மாதிரி மருத்துவர்கள், வழக்குரைஞர்கள், அப்புறம் சினிமா நடிகர்கள், எல்லாத்துக்குமே கேஸ் அதிகமாக உருவாகும். பாடகர்கள் நிறைய நம்ம விழுங்கிட்டே இருப்போம், காற்றை விழுங்கிட்டே இருப்போம், அந்த காற்று பூரா உள்ளே போய் சிக்கிக்கும். அது வந்து வயிறை டிஸ்டன்ட் பண்ணலாம், இல்லை குடலில் போகணும், இல்லை வெளியே ஏப்பமாக வரணும், இல்லை கீழே காற்று பிரியணும். ஸோ ஏரோஃபேஜி என்பது தான் காமனஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையை தவிர சாப்பிடும்போதும் கேஸ் அதிகமாகும். ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து மணி அடித்த மாதிரி டான்னு சுரக்கும். காலையில் 8 மணி 1 மணி 8 மணினா அந்த 3 வேளையும் டகடகடகான்னு ஆசிட் செக்ரேட் ஆகும். அந்த ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து குடலுக்குள்ளே போச்சுன்னா குடல்னால் தாங்க முடியாது. இறைப்பை பார்த்தீங்கன்னா எங்கள் பேராசிரியர் டாக்டர் மதன கோபாலன் அவர்கள் கூறுவார்கள், உடலிலேயே மிக சிறப்பான உறுப்புனா அது இறைப்பை தான். ஏன்னா அதில் பசிக்கிறப்ப அந்த ஆசிட் எடுத்திங்கன்னா pH 1க்கெல்லாம் போகும், pH 1. அதில் இதை இந்த ஆணியை போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும், அந்த அளவு சிவியராக ஹை அசிடிட்டி. அட் த சேம் டைம் வயிறு வந்து டைஜஸ்ட் ஆகாது, இட் டசன்ட் டைஜஸ்ட் இட் செல்ஃப், இட் ப்ரொடெக்ட்ஸ் இட் செல்ஃப். ஆனால் அந்த அமிலம் வந்து குடலுக்குள்ளே போச்சுன்னா குடல்னால் தாக்கு பிடிக்க முடியாது, உணவு குழாயை வந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ அந்த அமிலம் வந்து குடலுக்குள்ளே போனவுடனே அதை வந்து பைகார்பனேட் வந்து சுரந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணும், அப்போ கார்பன் டை ஆக்சைடு சுரக்கும், அதுலேருந்து கேஸ் உருவாகலாம். சிறுகுடலில் வந்து மேலப்சார்ப்ஷன், சிறுகுடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நிறைய பாக்டீரியா கிருமிகளால், டயபெட்டிக் பீப்புளில் வந்து சைபோன் ஒன்று இருக்குது, கிருமிகள் இருக்கலாம், ஜியாடியா லாம்லியா தண்ணியிலேருந்து வர காமன் ஆர்கனிசம், அதில் எல்லாமே செரிமான கோளாறுகள் ஏற்படலாம், அதிலேயே கேஸ் உற்பத்தி ஆகும். ஏன்னா கொழுப்பெல்லாம் சரியாக உறிஞ்ச முடியாது. பெருங்குடல் நோய்கள்லையும் வரலாம், அதே மாதிரி கணைய நோய்கள்லையும் வரலாம், பித்தப்பைனாலேயும் வரலாம், இது பூராத்தினாலே கேஸ் உருவாகலாம். ஸோ அப்போ ஒரு கேஸுங்கிறது ஏன் உருவாதுங்கிறதும் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஹிஸ்ட்ரி, எக்ஸாமினேஷன், சில டெஸ்ட், மூச்சுக்காத்து சிம்பிள் பிரெத் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே கண்டுபிடிக்கலாம். டாக்டர், இந்த வாயு தொல்லை பற்றி விரிவாக விளக்கங்கள் கொடுத்தீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி வந்து, அடுத்த பிரச்சனைகள் முதியோர்கள் நிறைய முதியோர்கள் சொல்ல கேட்டிருக்கோம்,
நெஞ்சு எரியுது, நெஞ்சு எரிச்சல், அப்புறம் நெஞ்சு கரிக்குதுன்னு கூட கொலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது? இதுக்கும் ஏதாவது தீர்வுகள் இருக்கா டாக்டர்? நமக்கு வந்து வயிற்றெரிச்சல் வரும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, முதியோர்களுக்கு வராது. முதியோர்கள் வந்து ரொம்ப எல்லாத்துமேலேயும் ஒரு அன்பு செலுத்துறவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் நெஞ்சு கரிப்புங்கிறது அந்த அமிலம் மேலே வரும்போது அந்த மாதிரி ஏற்படும். அல்லது இப்போ சாப்பாட்டில் வந்து நிறைய எண்ணெய், காரம், மசாலா, நம்ம இந்தியன் குசைனில் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே மேலே வந்து கீழே வரும். ஸோ அப்போ வந்து வயது ஆக ஆக அவங்களுக்கு வந்து அந்த உணவு குழாய் பாதுகாப்பு அரண்கள்லாம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணணும், இந்த வேளா வேலைக்கு சாப்பிட்ணும், அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் பலகாரங்கள், மசாலா ஐட்டம்ஸ், காரம் அதெல்லாம் குறைச்சிக்கணும். நைட்டில் சாப்பிட்டு அட்லீஸ்ட் 2-3 மணி நேரம் கழித்து தான் படுக்கணும். சாப்பிட்டோன்னே படுக்கக்கூடாது. ஸோ அண்ட் தலை வந்து கொஞ்சம் அந்த கட்டிலில் வந்து 6 இன்ச்சு உயர்த்தினா தலை சைடு கொஞ்சம் எதிர்கழிப்பு நைட்டில் குறையும். கண்டிப்பாக எண்டோஸ்கோப் பண்ணால் அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். டாக்டர், நிறைய முதியோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செமி சாலிட் ஃபுட்டாக தான் இருக்கும், ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி தான் அவங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதை கூட விழுங்க முடியாமல் நிறைய பெரியவங்க சிரமப்படுறத நான் பார்த்துருக்கேன் டாக்டர். இதுக்கு ஏதாவது, இது ஏன் ஏற்படுது முதல்ல, இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா? ஸோ இப்போ அந்த விழுங்குற கஷ்டம்னு ஜென்ரலாக வரக்கூடாது. முதியோர்களுக்கு வந்து விழுங்குற கஷ்டம் வரதுக்கு காரணம் வந்து சில சமயங்களில் நரம்பு மண்டல பாதிப்புனால கூட வரலாம். ஓரோஃபெரிஞ்சியல் டிஸ்பேஜியான்னு சொல்லுவோம், மேலே வந்து அந்த நரம்புகள் நியூரலாஜிக்கல் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைனாலும் வரலாம். பட் ஆனால் உணவு குழாயில் சுருக்கங்கள் இருந்தாலோ, அல்சர் இருந்தாலோ, அல்லது கேன்சர் மாதிரி கட்டிகள் இருந்தாலோ அந்த முழுங்குற கஷ்டம் வரும். ஸோ அப்போ விழுங்குறது கஷ்டம் இருக்குனாலே கண்டிப்பாக நம்ம வந்து மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். சிலருக்கு அந்த நெஞ்சு கரிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட விழுங்குற கஷ்டம் வரும். பட் என்னென்னா மொதல் வாய் மட்டும் விழுங்குறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் சரியாக இருக்குமாங்க. இப்போ வந்து நீராகாரம் ஈஸியாக போயிருதுங்க டாக்டர், ஆனால் நல்லா கெட்டியான ஆகாரம் உள்ளே இறங்க மாட்டேங்குது. அது வந்து அதுவும் ப்ரொக்ரெசிவ் டிஸ்பேஜியா, நாளுக்கு நாள் இது அதிகமாயிட்டே வருது. இதெல்லாம் கண்டிப்பாக பசியின்மையும் உடல் எடை குறைவும் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக உணவு குழாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எண்டோஸ்கோப் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும், அல்லது சிடி ஸ்கேனில் ஓரளவு தெரியும். டாக்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் வந்து மலச்சிக்கல்னு சொல்லலாம் டாக்டர். இது எதனால் ஏற்படுது, இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா, இது ஏதாவது மருந்து மாத்திரைகள், இல்லை ஏதாவது உணவு பழக்க வழக்கங்கள் ஏதாவது மாறுதல்கள் பண்ணணுமா இந்த மலச்சிக்கலை ஓவர் கம் பண்ணுறதுக்கு? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மேடம், உணவு பழக்கம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மலம் உருவாகிறதுக்கு 3 விஷயம் வேணும். ஒன்று தண்ணி நிறைய வேணும், நார் சத்து நிறைய வேணும், அடுத்தது வந்து நமக்கு இந்த பாக்டீரியா ஈஸ்ட் கிருமிகள் வேணும். இது 3 இருந்தால் தான் மோஷன் நல்லா உருவாகும். அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வேணும். இது எல்லாமே வந்து முதியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க முதியவர்கள். 6-8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஒரு மனிதன் முதியவர்களுக்கு தாகமே குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ முதியவர்கள் அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. பட் அவங்களும் 6-8 எடுத்தால் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறைய வேணும். இந்த கீரை, கொத்தவரங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், பாக்காய், வாழைத்தண்டு, அது மாதிரி நாட்டு காய்கறிகள், கேபேஜ், காலிஃப்ளவர், பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ், ப்ராக்கலி போன்ற ஆங்கில காய்கறிகள் எல்லாமே, நிறைய காய்கறிகள் எல்லாமே நார் சத்து இருக்கிற காய்கறிகள். அதை வந்து சாப்பிடும்போது மோஷன் நல்லா உருவாகும். இவங்களுக்கு பல் செட்டே இருக்காது, இல்லைனா பல் ஓட்டை இருக்கும் முதியவர்களுக்கு. அப்போ வந்து அவங்க மென்று சாப்பிட மாட்டாங்க, அதனால் அந்த காய்கறிகள் ஒதுக்கி வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. வெறும் அரிசி மட்டும் சாப்பிட்டா, அது போல் மோரோ ரசமோ கலந்து சாப்பிட்டா அதில் வந்து உங்களுக்கு சக்கை இருக்காது, அப்போ மலம் உருவாகாது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏதாவது கோல்டு ஃபீவர்னு வரும், ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவாங்க. இப்போ கோவிட் வந்து போயிருக்கு, அசித்ரோமைசின் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரிஸ்கிரைப்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். அது மாதிரி சாப்பிட்டாலே பாக்டீரியா எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாமே முதியவர்களுக்கு வந்து அந்த பாக்டீரியா கிருமிகள்லாம் மாறுபட்ட நிலைமையில் இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அது நல்ல கிருமிகள்லாம் குறைஞ்சிட்டே போகும். அந்த மாதிரிலாம் வரும்போது பாக்டீரியா ஈஸ்ட் கிருமிகள் குறையும் போது மோஷன் மலச்சிக்கல் உருவாகும். ஸோ இப்போ வந்து மலச்சிக்கலுக்கு ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல், டெய்லி கொஞ்சம் அட்லீஸ்ட் 20 நிமிஷம் நடந்துட்டு வரலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம், நிறைய காய்கறிகள் சாப்பிட்லாம், சுகர் இல்லாதவங்க பழங்களும் சாப்பிட்லாம், சுகர் இருக்கிறவங்க பழங்கள் சாப்பிட முடியாது, அதில் இனிப்பு கம்மியாக இருக்கிற பழங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் பண்ணாலே ஓரளவு மலச்சிக்கல் நிவர்த்தி ஆகும். இதுக்கப்புறம் மலச்சிக்கல் இருந்துட்டு இருந்தால், கூட வந்து பசியின்மை, எடை குறைவு மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெறணும். இப்போது முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு கேன்சர் வகைகள் என்ன டாக்டர், இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா, என்னென்ன கேன்சரை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க? சாதாரணமாகவே முதியோர்களுக்கு வந்து கேன்சர் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதில் சிலருக்கு வந்து அந்த பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம்,
புகையில போடுறது, இல்லை பீடி சிகரெட் குடிக்கிறது, இல்லை ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் கேன்சர் ரிஸ்க் அதிகமாகுது. அடுத்து வந்து சிலருக்கு ஜீன்ஸ்லேயே இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கலாம், அப்பாக்கு இருக்கலாம், தாத்தாக்கு இருந்திருக்கலாம், இவங்களுக்கும் ஜீன்ஸ் வழியாக வரலாம். ஸோ தே ஹாவ் அ ஹை ப்ரொபென்சிட்டி ஃபார் டெவலப்பிங் கேன்சர். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது மாறுபாடுகள் இருக்கா, பசி இல்லையா, எடை குறையுதா, இல்லை காய்ச்சல் வருதா, இல்லை வயிற்றுப்போக்கு வருதா, இல்லை மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு மாறி வருதா, எங்கேயாவது ரத்த கசிவு வருதா. இப்போ மேலே வந்து இப்போ உணவு குழாயில் பார்த்தீங்கன்னா முழுங்குற கஷ்டம் இருக்கும், தட் வில் பி த ஏர்லி சைன் ஆஃப் சிம்டம் ஆஃப் கேன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இறைப்பையை எடுத்துட்டிங்கன்னா பசி இருக்காது, அப்புறம் வயிற்று வலி வரும், அப்புறம் வந்து அடுத்தது வந்து சில சமயம் பந்து மாதிரி உருண்டு போகிற மாதிரிலாம் வரும், அந்த வயிறு இறைப்பை அடைக்கும் போது. சிறுகுடலில் இப்போ இந்த கேன்சர்னால் அடைப்பு ஏற்பட்டால் அப்படி அலையலையாக வலி வந்து போகும். பெருங்குடலில் கேன்சர் வந்தால் ரத்த கசிவு ஏற்படும். பேக்ரியாஸ் கேன்சர் வந்தால் சுகர் கூட ஆரம்பமாகலாம், அண்டு பெயின் சில சமயம் வரும். அண்டு லிவர் கேன்சர் வந்தால் காமாலை, மஞ்சள் காமாலை வரும். பித்தப்பையில் கேன்சர் வந்தாலும் மஞ்சள் காமாலை வரும். இந்த மாதிரி அந்த அறிகுறிகளை வச்சு ஓரளவு கெஸ் பண்ணலாம். இப்போ சிம்பிளாக நம்ம வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங், அப்புறம் உடம்பு எக்ஸாமினேஷன், அடுத்து இன்னைக்கு இருக்கிற டெஸ்ட்லாம் எல்லா உபகரணங்களும் இருக்குது எல்லா மருத்துவமனைகளிலும், குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ். பட் இதில் என்னன்னா இப்போ ஏர்லி கேன்சராக இருந்தால் குயிக்காக வந்து அது முழுமையாக குணப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இளைஞர்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா உடல் எடை, கொழுப்பு, சர்க்கரை வியாதி இதெல்லாம் இருக்குது. இது முதியவர்களுக்கு இது இருக்கும்போது இன்னும் பல மடங்கு அதிகமான பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடுது. டாக்டர், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? முதியவர்களுக்கு இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் வயது ஆக ஆக மனித உடலில் ஏற்படும். அப்போது இப்போது சர்க்கரை நோய் கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ வெறுமையத்தில் பார்த்தீங்கன்னா 100, 110 இருக்கணும், சாப்பாட்டுக்கு அப்புறம் 140, 120 இருக்கணும். கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா 160 கீழே இருக்கணும், ட்ரைக்ளிசரைட் 150 கீழே இருக்கணும். இந்த லெவலில் வச்சுட்டோன்னா முதியவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. இல்லாட்டா என்னன்னா இப்போ சுகர் கண்ட்ரோல்லே இல்லை, HbA1c இந்த 3 மாதம் ஆவரேஜ் வந்து 5-6 கீழே இருக்கணும், அது 8-9-10 நீங்கள் வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக உடல் பூரா பாதிக்கும். அதே மாதிரி இந்த உடல் எடை நார்மலாக வந்து உயரத்துக்கேற்ற எடை இருக்கணும். ஸோ அந்த BMI வந்து 24-23 கீழே வச்சுட்டா நல்லது, பாடி மாஸ் இண்டெக்ஸ். நம்ம வந்து வெயிங் ஸ்கேலில் ஏறினா ஒத்தொத்தையாக வாங்க, கூட்டம் கூட்டமாக நிற்காதீங்கன்னு வெயிங் ஸ்கேல் கத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து எடை கரெக்டாக வச்சுக்கணும் உடம்புல. ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் முதியோர்களுக்கு ரொம்ப உதவும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த கொழுப்பு சர்க்கரை இதெல்லாம் கண்ட்ரோலில் வைக்கலைன்னா ஹார்ட்லேருந்து ஆரம்பித்து கிட்னியிலேருந்து அதெல்லாமல் இதயம் அப்புறம் கல்லீரல் எல்லாமே பாதிக்கலாம். கல்லீரலை கூட கொழுப்பு படிமானமாகும், அதனால் வந்து அது போய் 10 ஆண்டுகளில் லிவர் வந்து பாறை மாதிரி ஆகிடும், அப்புறம் சுருங்கிடும். ஸோ இது எல்லாமே ப்ரிவென்டபிள் தான். இதெல்லாமே கரெக்டாக முதியோர்கள் வந்து கண்டிப்பாக சர்க்கரை அளவு, கொழுப்பு அளவு சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும், சரியான எடை இருக்க வேண்டும், உடற்பயிற்சி இருக்க வேண்டும், உண்ணும் ஆகாரம் வந்து உடலுக்கு ஒத்துப்போகின்ற அளவு ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும். டாக்டர், முதியவர்களுக்கு தூக்கம்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு? நிறைய முதியவர்கள் இந்த தூங்க முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறத நம்ம நிறைய பார்க்குறோம். நீங்கள் இந்த தூக்கமின்மை பிரச்சனை எதனால் வருது டாக்டர்? அவங்க நல்லா தூங்குறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்கா? இப்போ உறக்கம்ங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா நைட்டில் வந்து ரொம்ப பிரைட் லைட் இருக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறோம்னா இப்போ முதியவர்கள் கூட நைட்டில் உட்காந்து டிவி ரொம்ப நேரம் 11, 12 நைட்டெல்லாம் பார்க்குறாங்க, மிட் நைட் வரைக்கும். ஸோ ஒரு 10, 10.5 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயாவது நம்ம டிவி பார்க்குறத குறைச்சிக்கணும். கம்ப்யூட்டர்ஸு, நல்ல பிரைட் லைட்டு, மொபைல் ஃபோன்ஸு, எல்இடிஸ், பிரைட் எல்இடி இதெல்லாம் குறைச்சி நைட்டில் வந்து லைட் கம்மியாக இருக்கணும். நைட்டில் வந்து படுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் சூடாக பால் சாப்பிட்லாம். அதில் வந்து அந்த சொப்போரோஃபோரிக் எஃபெக்ட் இருக்கும்பாங்க. ஸோ அதில் வந்து சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது, ஈவன் மெலட்டோனின் சிந்தசைஸ் ஆகுது. நைட்டில் வந்து 1/2 கிளாஸ் சூடு பால் குடிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம். எக்ஸசைஸ் பண்ணாலே நைட்டில் தூக்கம் நல்லா வரும், டே டைமில் எக்ஸசைஸ் பண்ணால். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நைட்டில் வந்து நைட்டில் ரூம் லைட்டெல்லாம் கொஞ்சம் பெட்ரூம் லைட்லாம் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த இசை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து உறக்கத்தை கொடுக்கும். தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, இந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன். ஜானகி அம்மா பாட்டு அவ்வளோ அழகாக, இந்த பாட்டில் இந்த பாட்டை கேட்டாலே உறக்கம் வரும்.
இப்போ நைட்டில் வந்து நல்லா டப்பாங்குத்து பாட்டெலாம் கேட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா தூக்கம் வராது. ரம்யமான இசை வந்து எப்படி ஒரு ஆழ்ந்த உறக்க நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற. நீங்கள் ஒரு அருமையான டாக்டர் மட்டும் இல்லை, நல்ல சிங்கராகவும் இருக்கீங்க. அந்த இசை வந்து அந்த அமைதியான இசை, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் எந்தெந்த காலத்துக்கு என்ன இசை கேட்கணும்னு இருக்குது. ஸோ முதியோர்கள் வந்து இரவில் வந்து இந்த அமைதியான இசை, அந்த ராகங்கள் அதெல்லாம் கேட்டாலே நல்ல தூக்கம் வரும். டாக்டர், கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க, உங்களுடைய இந்த அனுபவத்தில் ஏற்பட்ட ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா, எங்கள் நேயர்களோட பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பாங்க. இப்போது நான் வந்து இந்த நினைவாற்றல் வந்து கொஞ்சம் பேர் குறைஞ்சிட்டே வரும், மறந்து போயிடுவாங்க முதியோர்களுக்கு. இப்போது நம்ம நாட்டில் முதியோர்களுக்கு வந்து அந்தளவு நினைவாற்றல் குறையவே குறையறதில்லை. எதனால்னா, நம்ம மஞ்சள் நிறைய சாப்பிட்றோம். அந்த மஞ்சளில் இருக்கிற கர்க்குமின் வந்து நினைவாற்றலை அதிகப்படுத்தும். இப்போ நம்ம நாட்டில் 86 வயது முதிர்ந்த ஒருவர்கிட்ட நீங்கள் 1ஆம் கிளாஸ் உங்கள் ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் பேர் என்னென்னா சொல்லுவார். அங்கே அமெரிக்காவில் வந்து முதியோர்களுக்கு டோட்டலாக மறந்துடுவாங்க. இப்படி தான் 2 முதியோர்கள் சந்தித்தாங்க, 90 வயசு தாத்தா ரெண்டு பேரும். டே, நல்லா இருக்கியாடா, உன்னை எத்தனை வருஷம் கழித்து பார்க்குறேன்னு ரெண்டு பேருக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படி கட்டி பிடிச்சி ஆனந்தமாக சரின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்றாரு அவங்க வீட்டுக்கார அம்மாவை, ஹனி டியர் ஸ்வீட் ஹார்ட் ப்ளீஸ் கம் சி மை ஃப்ரெண்ட் ஹஸ் கம் அப்படின்னு அந்த அம்மாவை நடுங்கிட்டு வந்து, ஸோ ஹாப்பி டு சி யூ அப்படின்னு, ஓகே ப்ளீஸ் கெட் ஹிம் சம் டீ அப்படின்னா, யா யா ஐ வில் கெட் சம் டீ அப்படின்னு அந்தம்மா போகிறாங்க. அவர் கேட்குறாரு, ஏன்னா எப்போ பார்த்தாலும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டே இருப்பீங்க நீயும் வீட்டுக்கார அம்மாவும், இப்போ நான் ஹனி டியர் ஸ்வீட் ஹார்ட்னு. அது ஒன்றும் இல்லை, அந்தம்மா பேர் மறந்து போய் எனக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, கேட்குறதுக்கு தைரியம் இல்லை, அதனால் கேட்காம நான் ஹனி ஸ்வீட் ஹார்ட்டு கூப்பிட்டுருக்கேன்னாரு. அந்த மாதிரி போக போக அந்த அல்சைமர்ஸு டிமென்ஷியாலாம் வந்துடும் ஓல்டேஜில். பட் நம்ம நாட்டில் வராது. எதனாலனா, நம்ம அந்த மஞ்சள் அதில் இருக்கிற கர்க்குமின் தட் ப்ரொடெக்ட்ஸ். ஸோ இப்போது நம்ம ஒரு முதியோர் வந்து வந்தார், அவர் திடீர்னு பார்த்தா இந்த நெஞ்சில் எங்கே வலிக்குது அப்படின்னு. அது நம்ம ஹார்ட் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஹார்ட்லாம் செக் பண்ணால் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்தா பார்த்தா அவர் பல்செட் அங்கே இருக்கு, உணவு குழாயில ஸ்டக் ஆயிருக்கு, அவர் முழுங்கினதே மறந்து போயிட்டாரு. உணவு குழாய் இருக்குங்கிறதையும் மறந்து போயிட்டாரு எங்கே போச்சுன்னு பல்செட் தெரியல ஆமாம் பல்செட் காணும் டாக்டர் இங்கேயோ தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா ஐயோ இங்கே இருக்குங்க சிக்கிட்டு இருக்கு இதை கூட கொடுமை இன்னொரு அம்மா வந்தாங்க அப்புறம் எடுத்தோம் நம்ம எண்டோஸ்கோப்பில் சின்ன பல்செட்லாம் எண்டோஸ்கோப்பில் எடுத்துருவோம் இல்லைனா துறக்கோஸ்கோப் ரூட்டில் அந்த உணவு குழாயை கிழிச்சு தான் எடுக்கணும் இன்னொரு அம்மா வந்து வந்தாங்க லெஃப்ட் சைடு வயிறு வலின்னு அஞ்சு நாள
டாக்டர், ஒரு வாரமாக அந்த பல்செட்டை காணும் தேடிட்டு இருக்கேங்கிறாங்க. அந்தமாவும் முழுங்கி மறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஞாபக மருதியில் பிரச்சனையாக இருக்கும். அதனால் முதியவர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி ஜோக்காலாம் நடக்கும், ஆனால் பாவமாக இருக்கும் அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு. எல்லாத்துக்கும் இன்றைக்கி மருத்துவ ரீதியாக, அதாவது உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்றால் கண்டிப்பாக எல்லாத்தையும் தீர்க்க முடியும். முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய குடலியல் சார்ந்த பல பிரச்சனைகளை பற்றி ரொம்ப அற்புதமான விளக்கங்கள், ரொம்ப ஹியூமரோட கலந்து சொன்னீங்க டாக்டர். உங்களுக்கு ஏற்பட்ட சில பேஷண்ட்ஸை சந்தித்த சில தருணங்கள், ரொம்ப நகைச்சுவையாக இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்னவாக இருக்கும்? முதியவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம். பசியின்மை, விழுங்குவதற்கு கஷ்டம், இல்லைனா மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு மாறி வருது, இல்லாட்டா ரத்தப்போக்கு, உடல் எடை குறைவு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். ஸோ அப்போ ஆரம்ப நிலையிலே நம்ம வந்து இது எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு முழுமையாக தீர்வு கொடுக்க முடியும். அதை வந்து தள்ளி போடாமல் உடனடியாக அவர்களை எப்படியாவது மருத்துவர்களை அணுக வைக்க வேண்டும். நிறைய பேர் ஆஸ்பத்திரி பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க, ஆனாலும் அவங்கள வந்து ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு போகிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வந்து தான் ஆணுன்னு அடம்பிடிச்சாவது கூப்பிட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக இந்த முதியவர்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக நாம் சரி செய்ய முடியும். முதியவர்களுக்கு மனநலக் கோளாறுகள் வரலாம் அப்படிங்கிற நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து முதுமை அப்படின்னு ஒன்று வந்தாலே நம்ம ஒருவேளை வீட்டுக்கோ சமுதாயத்திற்கோ நாட்டுக்கோ உபயோகம் இல்லாமல் போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கல் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து அவங்க உழைச்சி இந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருப்பாங்க, நிறைய பேர் நாட்டுக்கு சேவை பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்கள வந்து கண்டுக்கிற கூட ஆள் இல்லாத நிலைமை இருக்கும். அதனால் மனவேதனைங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவங்க மனநலத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தார்கள் வந்து உடல் ரீதியாக அவங்கள பார்க்கறது இல்லாமல் மன ரீதியாகவும் அவர்களை கண்டிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய
தாழ்மையான வேண்டுகோள். டாக்டர், முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய குடலியல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து கொடுத்தீங்க. அதுவும் முதியவர்களை எப்படி இளைய தலைமுறை பார்த்து கொள்ள வேண்டும், அவங்களுக்கு எவ்வளோ மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும், இதை உடல் ரீதியாக சம்பந்தப்படுத்தி ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச்சோட இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய பிஸியான இந்த ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து இவ்வளவு அற்புதமான விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேடம்.